ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பையில் நாளை நடக்கும் லீக் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகள் வந்து மோத போகிறாங்க. இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியின் மூன்று முக்கியமான வீரர்கள் கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஆபத்தாக இருப்பாங்க அப்படின்னு இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் மோதிட கிரிக்கெட் போட்டி அப்படின்னாலே அது வந்து மிகப்பெரிய போர் போல பார்க்கப்படும். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த இரண்டு அணிகளும் மோதுற போட்டி நாளை வந்து நடைபெறுகிறது. இந்த போட்டியில இந்திய அணி ரொம்பவே கவனமா விளையாடணும். இந்த மூன்று முக்கியமான வீரர்கள் கண்டிப்பா இந்திய அணிக்கு ஆபத்தா இருப்பாங்க அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் அறிவுரை கொடுத்திருக்காரு. முதல்ல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த அணியின் துவக்க வீரரான ஃபக்கர் ஜமான். இவர் கடந்த 2017 ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில இந்திய அணிக்கு எதிராக 114 ரன்களை அடிச்சு அந்த அணியோட வெற்றிக்கு உதவிகரமா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம கடந்த 2 ஆண்டுகளாக இவருடைய ஃபார்ம் ரொம்பவே அபாரமா இருக்கு. அந்த அணிக்கு துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கும் இவர் ஒரு நாள் போட்டிகளில் தன்னுடைய சராசரியை 48 அதிகமாக வச்சிருக்காரு. அதே போல ஒரு நாள் போட்டிகளில் துவக்க வீரராக களமிறங்கி ஸ்ட்ரைக் ரேட்டை 100 மேல அதிகமாக வச்சு அவர் அனைத்து அணிகளுமே மிரட்டி வந்துட்டு இருக்காரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளரான பகா பிரியாஸ். பொதுவா இங்கிலாந்து மைதானம் வேகப்பந்து வீச்சுக்கு உகந்தது. இவர் 6.2 அங்கலும் ஹைட்டு கொண்டவர். இவருடைய உயரமும் அவருடைய பவுன்சர் பந்துக்கு ரொம்பவே சாதகமா இருக்கு. அதனால இவர் கண்டிப்பா எதிரணி வீரர்களை ரொம்பவே தன்னுடைய பவுன்சர் பந்துகள் மூலமா அச்சுறுத்துவாரு. அதே போல பந்து வீச்சில் மட்டுமல்லாது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான போட்டியில தன்னுடைய அதிரடி ஆட்டத்தின் மூலமா பாகிஸ்தான வெற்றிக்கு விளிம்புல கொண்டு வந்துட்டாரு. அதன் பிறகு இவர் ஆட்டமிழந்ததுக்கு அப்புறம் அந்த அணி தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இப்படி பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் இவை இரண்டுமே சிறப்பா செயல்படுற வகா பிரியாஸ் கண்டிப்பா இந்திய அணிக்கு ஆபத்தா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த அணி முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான முகமது அமீர். இந்த 2019 ஆண்டின் உலக கோப்பையில அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர்கள் இவர் தான் தற்போது முதலிடத்துல இருக்காரு. அதே போல கடந்த 2017 ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராபி இறுதி போட்டியில இந்திய அணியின் முதுகெலும்பா திகழ்ந்த ரோஹித் சர்மா, சிகர் தவான், விராட் கோலி இந்த மூன்றுமே தன்னுடைய மிரட்டலான பந்து வீச்சு மூலமா ஆட்டமிழ செய்திருக்காரு. அதே போல இங்கிலாந்து மணில பந்து வீச்சிருது அப்படின்னா இவருக்கு ரொம்பவே உகந்ததா இருக்கும். இந்திய அணியோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்கள் முகமது அமீரோட பந்து வீச்ச கவனமா எதிர்கொள்ளணும் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு. இந்த மூன்று வீரர்களையும் திறம்பட சமாளிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்திய அணி ரொம்ப ஈஸியா வெற்றி பெற்றோம் அப்படின்னு அறிவுரை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.